Hello friends, welcome you all. இன்னைக்கு ஒரு சிங்கிள் பாட் ஃப்ரைட் ரைஸ் தான் காமிக்க போகிறேன். பீட்ரூட் ரெண்டு, ஒரு 150 கிராம் பீன்ஸ் லென்த்தியாக வெட்டிக்கிறோம், 2 கேரட் இந்த மாதிரி வெட்டிக்கிறோம். இது கூட விர்ஜின் ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். எப்பவும் மற்ற ஆயில் யூஸ் பண்ணாலும் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கீ போட்டுப்பேன். ஸோ 2 கரண்டி இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் போட்டுக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் அப்படி வச்சுருக்கப்போ 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்து சீரகம், 1 பெரிய டேபிள்ஸ்பூன் பெப்பரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சால்ட்டிங்க்கு ஸ்டார் அனிஸ், மராட்டி முகு, இதில் 1/5 பல் பூண்டு, இஞ்சி பீஸ் ஒன்று, இதை தட்டி போட்டுருவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். பின்ன சால்ட் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு 3/4 அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு உங்களுக்கு அமைப்பேன். கோஹினூர் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ மற்ற பக்கம் கோஹினூர் பாஸ்மதி 2 கப் வந்து 1/2 அவர் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 தடவை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸோ இந்த வெஜிடபிள் இப்போ நல்லா சால்ட் பண்ணிடுவேன். இன்னும் 10 மினிட்ஸ் சால்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பேன். ஸோ அந்த ஃப்ரைட் ரைஸ்க்குரிய வெஜிடபிள்ஸ் இன்க்ரீடியன்ஸ் சால்ட் பண்ணது, ஆயிலில் போட்டு எல்லாம் 1 கோஹினூர் பாஸ்மதிக்கு 2 கிளாஸ் வாட்டர்ன்ற அளவில் போட்டு வெஜிடபிளோடு சேர்ந்து வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த நல்லா கொதிச்சு பாயில் ஆன வெஜிடபிளோட, அதாவது 3/4 ஸ்டேட்டில் பாயில் ஆகிடுச்சு, ரைஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதில் தண்ணியில் 2 கப்பு கோஹினூர் பாஸ்மதி ரைஸ் 1/2 அவர் சோக் பண்ணி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 கப் கோஹினூர் பாஸ்மதிக்கு 2 கப் தண்ணி, ஸோ 2 கப்பு ரைஸுக்கு 4 டம்ளர் வாட்டர் ஊற்றிருக்கேன், 4 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். அகெயின் ஐ டெல் யூ, 1/2 அவர் சோக் பண்ண கோஹினூர் பாஸ்மதி ரைஸை 1 கிளாஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ நான் எடுத்தது 2 கிளாஸஸ் ஆஃப் ரைஸ், அப்போ 4 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வித் தட் வெஜிடபிள் அண்ட் 1/4 கிளாஸ் ஃபார் தட் வெஜிடபிள் பாயிலிங். நான் 10 மினிட்ஸ் இது ஓப்பன் பாட்டில் அப்படியே குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, 10 நிமிஷம் தான் மூடி வச்சுருக்கேன். இன்னொரு 5 நிமிஷம் வந்து இது தண்ணி இழுக்கிறதுக்கு முடிச்சுட்டு தனித்தனியாக ரைஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி வீகன் டயட்டு பீன்ஸு, கேரட்டு, ஜிஞ்சர், பீட்ரூட் போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். திஸ் இஸ் த மோஸ்ட் டெலிஷியஸ் டயட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீட்டில் பியூட்டிஃபுல்லாக பீட்ரூட், கேரட், பீன்ஸ் போட்டு ஒரு டெலிஷியஸ் ஓப்பன் பாட் சிங்கிள் மீல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அதை வந்து அழகாக நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேங்கோஸு, பங்கனப்பள்ளி, இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன். எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டி இஸ்ன்ட் இட்? ஸோ குட் டே, குட் ஈவினிங், என்ஜாய் திஸ் டெலிகசி ஃப்ரம் சுகந்தி.